ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் அஸ்வின். ஆட்டோகேட்ல கமாண்ட் பயன்படுத்தி ஈஸியாக ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு வரோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். வாங்க, இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு டாபிக் அரே கமாண்ட். அரே கமாண்ட் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி நாலஞ்சு ஆப்ஜெக்ட் வேணும், எந்த டேரக்ஷனில் வேணுங்கிறத ஈஸியாக அரே கமெண்ட் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ காப்பி ஆப்செட் கமெண்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நம்ம காப்பியோ இல்லை ஆப்செட்டோ பண்ணுறப்ப வேல்யூ கொடுக்கணும். அரே கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைம் வேல்யூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆகிடும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும். இப்போ இங்கே நான் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். எல் என்டர். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 4 ஃபீட், பிரெத் வந்து 2 ஃபீட், இப்போ இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி பாக்ஸு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 1 ஃபீட் தள்ளி வரணும், ஒரு 4 பாக்ஸு. அதேமாரி டாப்பில் வந்து 1 ஃபீட் தள்ளி ஒரு 4 பாக்ஸ் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அரே கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஏஆர் என்டர். இதில் வந்து ரெக்டாங்கிள் அரே தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து எனக்கு 4 வேணும்னு கொடுத்துருக்கேன், காலம் வந்து எனக்கு 4 வேணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப்செட் வந்து பாருங்கள் 3 ஃபீட் கொடுத்துருக்கேன். ரோங்கிறது என்ன? ஹரிசாண்டல் லைனில் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு உள்ள தான் நம்ம ரோன்னு சொல்லுவோம், வெர்டிக்கலாக இருக்கிறத காலம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்கே ஹரிசாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம ரோ எவ்வளோ கொடுக்கணும்னா 5 ஃபீட், ஏன்னா 1 ஃபீட் தள்ளி தான் நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன், 5 ஃபீட். அதுக்கப்புறம் காலம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 ஃபீட் நான் கொடுத்துருந்தேன், இப்போ நான் 3 ஃபீட் கொடுக்குறேன், ஏன்னா 1 ஃபீட் தான் எனக்கு தள்ளி வரும். இப்போ வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு என்டர், ஓகே கொடுக்குறேன். இதை பாருங்கள், இதுதான் அந்த 1 ஃபீட். இங்கேயும் 1 ஃபீட் கொடுத்துருக்கேன், இதையும் 1 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதை தான் வந்து ரோன்னு சொல்லுவோம், இந்த லைனை வந்து ரோன்னு சொல்லுவோம், இதை காலம் சொல்லுவோம். ஸோ ரோக்கு கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் அந்த 1 ஃபீட்டு. ஸோ அதனால தான் இது 4 ஃபீட் இருந்துச்சு. இந்த ரோக்கும் இந்த ரோக்கும் எனக்கு 1 ஃபீட் டிஸ்டன்ஸ் வேணுங்கிறதுனால 1 ஃபீட் 5 ஃபீட் கொடுத்துருக்கேன். காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனும் இந்த லைனும் இதுக்கு வந்து எனக்கு வந்து 1 ஃபீட் தள்ளி வரணும், ஆல்ரெடி 2 ஃபீட் இருந்துச்சு, இந்த 1 ஃபீட்டையும் சேர்த்து நான் 3 ஃபீட் கொடுத்தேன், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ரெக்டாங்கிள் அரே. இப்போ நான் வந்து அண்டு கொடுத்துக்கிறேன், திருப்பியும் அரே கமெண்ட் என்ட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நான் பிக் பண்ணிக்கலாம், பாக்ஸை வந்து எந்த டிஸ்டன்ஸில் வேணுங்கிறத பிக் பண்ணிக்கலாம். இப்போ ரோ ஆப்செட்டு காலம் ஆப்செட்டு தனித்தனியாக பிக் பண்ணலாம், இல்லை மொத்தமாக இந்த வந்து போத் பிக்ன்ட்ருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்துங்க. இதை கிளிக் பண்ணனா இப்போ நான் அதை எந்த சைடு வேணுங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் எந்த இடத்த ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆப்போசிஷன் சைடில் போகும், XY டைரக்ஷன் இது. இப்போ நான் இந்த இடத்த கிளிக் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வேணும் பார்க்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கும், கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா XY டைரக்ஷனில் நான் இப்படி பிக் பண்ணி இப்படி கொடுத்ததுனால XY டைரக்ஷனில் கீழே வந்திருக்கு, மைனஸில் வந்திருக்கு. இப்போ நீங்களே பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டப்போ பாக்ஸ் இங்கேருந்து மேலே வந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கீழே வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிக் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் எந்த சைடு நமக்கு வரணும்ன்ட்டு. இந்த பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஜாஸ்தியாக கொடுத்தேன், அது இங்கே லெஃப்ட் சைடில் வந்துருக்கு பாருங்கள், டாப்பில் வந்து கம்மியாக கொடுத்தேன், அது கீழே வந்துருக்கு பாருங்கள். இதே உங்களுக்கு நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். அரே கமெண்ட், அதே பிக் ஆப்ஜெக்ட், இந்த பக்கத்துலேருந்து நான் பிக் பண்ணுறேன், இல்லை நான் கீழேருந்து பிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கீழேருந்து பிக் பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஓகே கொடுக்குறேன். இது பாருங்கள், கீழேருந்து பிக் பண்ணதும் எந்த சைடு போகுது பாருங்கள், நான் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அண்டு கொடுத்துக்கிறேன். அரே கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஏஆர் என்டர்,
நீங்கள் மேக்ஸிமம் இந்த உங்களுக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத் தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ரோ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட், காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட். இதில் உங்களுக்கு இந்த டைரக்ஷன் எனக்கு வேணும், லெஃப்ட் சைட் டைரக்ஷன் வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அரே என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து மைனஸில் கொடுத்துருங்க, -3. செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணோம், மைனஸில் கொடுத்தோம் இந்த பக்கம் வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துருந்தாலும் இப்போ அதே மாதிரி கொடுக்குறேன், ஏஆர் என்டர். ரெண்டுமே மைனஸில் கொடுக்குறேன். அப்போ எக்ஸ்ஒய் டைரக்ஷனில் எங்கே மைனஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஆப்ஜெக்டுக்காக கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் எக்ஸ்ஒய் டைரக்ஷனில் கீழே மைனஸ் இருக்கும், 4 பாக்ஸு இந்த சைடு, 4 பாக்ஸ் இதோட சேர்த்து, ஓகேங்களா. இது ஏன்டா 3 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்திருக்கும் உங்களுக்கு, நான் இதையே பிக் பண்ணதுனால இந்த சைடு போனதுனால உங்களுக்கு தெரில, ஓகேங்களா. இப்போ நான் ஆண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரே கமெண்டில் போலார் அரே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கிறேன், சி என்டர், 5 ஃபீட்டுக்கு போட்டுக்கிறேன். அதாவது இது ரேடியஸில் இருக்குது, அப்படின்னா 10 ஃபீட் டயா வரும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாக்ஸை மூவ் பண்ணிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை நான் வைக்கிறேன், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், அரே கமெண்ட் யூஸ் பண்ணுறேன், ஏஆர் என்டர், போலார் அரே பார்க்க போகிறோம். போலார் அரே கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் டைரக்ஷன் சென்டர் பாயிண்ட் கேட்குது. இப்போ என்ன பண்ணலான்னா பிக் பண்ணிக்கலாம், எந்த சென்டர் பாயிண்ட் எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டை ஒட்டி வரணும். இந்த சென்டர் பாயிண்ட் தெரியலைன்னா இந்த சர்க்கிளை கிளிக் லைட்டாக அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கனாலே இந்த சென்டர் பாயிண்ட் போகும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னு அந்த எக்ஸ்ஒய் டைரக்ஷன் அதுவே மார்க் பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு 4 பாக்ஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம், 4 பாக்ஸோ இல்லை 3 பாக்ஸோ அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இதில் ரொட்டேட் ஐட்டம் காப்பின்னு இருக்கும், அது எப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி 3 சைடும் வந்து இதே மாதிரி வேணுமா இல்லை ரொட்டேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேணுமாங்கிறது நான் ரொட்டேட்டே கொடுக்குறேன். அது கிளிக்கில் தான் இருக்குது. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், இந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு சுற்றி வரணும். செலக்ட் பண்ணிட்டேன், என்டர், ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா ஆங்கிள் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கல, இதுலேருந்தே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணோம், பிக் பண்ணிக்கிட்டோம். இந்த சர்க்கிளில் உள்ள சென்டர் பாயிண்ட்டே நம்ம பிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் அதோட சென்டர்லேயே கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்துருச்சு. ரொட்டேட் காப்பி கொடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. இதே திருப்பியும் அரே கமாண்ட் யூஸ் பண்ணி ரொட்டேட் காப்பி நான் எடுத்துடுறேன், எடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன், இந்த ஆப்ஜெக்ட்டு, ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்டு இது தள்ளி போயிருக்கு பாருங்கள், ஏன்னா இதோட கார்னர் பாயிண்ட்டை இதை நான் எடுத்துக்கோம். இது வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், நீங்கள் சென்டர் பாயிண்ட்டு பிக் பண்ணிட்டு எத்தனை டிகிரியில் வேணுங்கிறதும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை அதையுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது அரே கமாண்டில் ஏஆர் என்டர், ரெக்டாங்கிள் அரே, போலார் அரே பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.